ஒரு ஜனநாயகத்துடைய குரல் வலையை பறிப்பதாக பொருளாகத்தான் நான் பார்க்க முடியும். காவல்துறையுடைய இந்த அராஜகத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முதலில் நான் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் எல்லோரும் இந்த இடங்களிலே மேடை போட்டு பேசுகிறார்கள், ஆனால் நமக்கு மட்டும் இங்கே அனுமதி இல்லை என்பது ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு போக்காகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே காவல்துறை, சென்னை மாநகர காவல்துறையை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்றைக்கு இந்த உத்தரப்பிரதேச படுகொலை என்பது ஏதோ புதிதான ஒரு படுகொலை அல்ல, இந்தியா முழுக்க இது நடந்து கொண்டே இருக்கின்றது. கடந்த 2019 தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அந்த அறிக்கையின்படி 11,829 பேர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் பெண்கள், குறிப்பாக பழங்குடி பெண்களும் தலித் பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒப்பீட்டளவிலே மற்ற மாநிலங்களை விட இந்த படுகொலை, தலித்துகளுக்கு எதிரான படுகொலை, பழங்குடி மக்களுக்கு எதிரான படுகொலை மிக மோசமாக கொண்டிருக்கின்றது. இதுவரை இன்றைக்கு 15 மேலாகிவிட்டது மனிஷா வால்மீகியினுடைய இந்த படுகொலை. இதை கண்டித்து இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஒரே ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கவில்லை, அதை கண்டித்து கூட இன்னும் பேசவில்லை. ஆனால் குற்றவாளிகளை பாதுகாப்பதில் அல்லது குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு மிக தீவிரமாக முயற்சி செய்கிறார்கள். நேற்றைக்கு கூட அந்த கொலையாளியில் ஒருவன் கடிதம் எழுதியதாக சொல்லி மனிஷாவினுடைய அந்த ஒழுக்கத்தை, அவர்களுடைய ஒழுக்கத்தை, அவருடைய சகோதரர்களுடைய ஒழுக்கத்தை கேள்வி கேட்பதாக அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு காவல்துறை இதை வெளியிட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய போக்கு, உத்தரப்பிரதேசத்தினுடைய காவல்துறையினுடைய போக்கு குற்றவாளிகளை பாதுகாப்பது மட்டுமல்ல, கலங்கப்படுத்துகின்ற, அதாவது வந்து மனிஷாவினுடைய அந்த படுகொலையை, அவர்களுடைய நீதியை அவமானப்படுத்துகின்ற வகையில், அவர்களை கேள்வி எழுப்புகின்ற வகையிலே இதை தொடர்ச்சியாக செய்கிறார்கள். தோழர்களே, இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தலைவர் அவர்கள் மகளிர் அணி சார்பாக முதலில் இணையவழியில் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய சென்னை மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது முதல்கட்ட போராட்டம்தான். நீதி கேட்டு தொடர்ச்சியாக நம்முடைய போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க தீவிரப்படுத்தப்படும் என்பதை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தலித்துகளுக்கு ஆதரவாக, தலித்துகள் அங்கே மிக மோசமாக படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு அமைப்புகள் அங்கே போய் போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாணவர் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இடிக்கூர் ரகுமான் உள்ளிட்ட 4 பேர், அதிலே சித்திக் காப்பான் என்கின்ற ஒரு பத்திரிகையாளர், அவர்களுக்கு வாகனம் ஓட்டி வந்த ஒரு ஆலம் என்கின்ற ஓட்டுநர், இப்படி 4 பேரை இந்த அரசு, உத்தரப்பிரதேச அரசு விசாரிக்கிறோம் என்கிற பேரிலே அழைத்து போனார்கள். அழைத்து போய் மறுநாளே அவர்கள் மீது ஊப்பா சட்டத்தை ஏவி இருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஊப்பா சட்டத்தில் அதிகமாக கைது செய்யப்பட்டிருப்பது தலித்துகளும் இஸ்லாமியர்களும் தான். தலித்துகளுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்கள் போய் நின்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஊப்பா சட்டத்தை கொண்டு உத்தரப்பிரதேச அரசு, பாஜக அரசு, இந்த சர்வாதிகார அரசு கைது செய்து சிறைப்படுத்துகிறது, அச்சுறுத்துகிறது. தோழர்களே, நாம் இடிக்கூர் ரகுமான் உள்ளிட்ட அந்த 4 பேருக்காகவும் சேர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கோம். அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு அவர்களை ஊப்பா சட்டத்திலே கைது செய்திருக்கிறார்கள் என்றால் யாரை அச்சுறுத்துவதற்கு? தலித்துகளுக்கு ஆதரவாக யாரும் போராடிவிடக்கூடாது என்பதற்காக, தலித்துகளுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக ஜனநாயக சக்திகள் முன்னணியில் வரக்கூடாது என்பதற்காக இம்மாதிரியான போராட்டத்தை, இந்த மாதிரியான ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். 2017 எல்லோருக்குமே தெரியும், 2018 ஆசிபா என்கின்ற அந்த சிறுமி, காஷ்மீர் மாநிலத்தை கத்துவா என்கின்ற அந்த பகுதியிலே அந்த சிறுமி கூட்டு வன்முணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இவர்கள் இந்துக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்கிறார்கள். மனிஷா வால்மீகி ஒரு இந்து பெண்மணிதான், இந்து சகோதரிதான். ஆனால் அதற்காக இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் யாருமே குரல் கொடுக்கவில்லை. தமிழகத்தில் இடதுசாரிகள் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் போராட்டம் நடத்துகிறாரு. தமிழகத்தில் போராடாத 3 கட்சிகள் இருக்கிறதென்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. கந்தசஷ்டி கவசத்துக்காக போராடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ரவுடி கும்பர்கள். இந்த மனிஷா வால்மீகியினுடைய படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் தாக்கூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த, ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ரவுடிகள் அந்த கூட்டு வன்முணர்வு படுகொலையை சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதை வெளிப்படுத்தினால்
சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்காக நீங்கள் எல்லாம் செயல்படுகிறீர்கள் என்று யோகி ஆதித்யநாத் சொல்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிபாவுக்கு என்ன நேர்ந்தது? ஆசிபா கூட்டு வன்முணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த கொடூரத்தை நாம் பார்த்தோம். எல்லாம் எல்லா இடங்களும் தேடுகிறார்கள் ஆசிபாவை. இதனால 19 வயது, நம்ம மனிஷா வால்மீகிக்கு 19 வயது, ஆனால் ஆசிபாவுக்கு 8 வயது தான். 8 வயது குழந்தை தான். குழந்தையை கூட பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த கும்பல், ரவுடி கும்பல், ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ரவுடி கும்பல் விட்டு வைக்க மாட்டேங்கிறார்கள். இதற்கு அடிப்படை சனாதனம்தான், வர்ணாசிரமம்தான். விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் சனாதனத்தை ஏற்க மாட்டார்கள், வர்ணாசிரமத்தை ஏற்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து, வர்ணாசிரமத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் தொடர்ச்சியாக இந்த களத்தில் போராடுவோம். விடுதலை சிறுத்தைகள் சமூக நீதியை, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.